ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உங்கள் வயிற்றில் வந்து ஆண் குழந்தையா வளர்கிறதுக்கு சில முக்கிய அறிகுறிகளை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வயிற்றில் வந்து ஆண் குழந்தையா இது பண்ணுறது தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு, செகண்ட் வந்து பையன். ஆண் குழந்தை பையனுக்கு வந்து என்னென்ன அறிகுறி என்னென்ன பண்ணுச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது என் பையன் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு எந்தெந்த மாதிரி சிண்டம்லாம் இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட இதில் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பையனாக இருந்துச்சுன்னா, உங்கள் வயிற்றில் வந்து பையனாக பொண்ணாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வந்து பையனுக்கு தான் சில அறிகுறிகளே சொல்கிறேன். பையனுக்கு வந்து உங்கள் வயிறு வந்து ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வயிறு வந்து தொப்புள் வந்து உள்ளே மடங்கி போச்சுன்னா அது வந்து பொண்ணு, இப்படி ஊசி போல் உங்களுக்கு நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக ஆண் குழந்தை தான். வயிறு வந்து வட்ட சேஃப்லேயும் வயிறு வந்து இறங்கிடுச்சுன்னா அது ஆண் குழந்தை தான். எனக்கு தெரிஞ்சது இதுதான். என் பையன் வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பொண்ணுக்கு வந்து தொப்புள் உள்ளே போயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தியாக இருக்கும். முடி அடர்த்தியாக இருக்குன்னா எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பொண்ணு முடி வந்து அடர்த்தி கிடையாது. ஆனால் பையனுக்கு வந்து இது வந்து பையன் பறந்து ஒரு 4 மாதத்தில் எடுத்த முடி ஹேரு, இது வந்து எனக்கு வந்து அடர்த்தியாக இருந்துச்சு. இதுக்கு மொதல் வந்து இந்த மாதிரி அடர்த்தி கிடையாது. உங்களுக்கு வயிற்றில் வளர்கிற ஆண் குழந்தைனா முடி அடர்த்தியாக இருக்கும். செகண்ட் தேர்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி குமட்டல் வந்து மதிய நேரம் அந்த மாதிரி இல்லாமல் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி வாந்தி குமட்டல் எச்சி வர்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஆண் குழந்தைதான். அடுத்து வந்து டயர்ட்னஸ் சோர்வு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு தென்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை தான். அடுத்து வந்து குழந்தையோட இதய துடிப்பு வந்து நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா தெரியும். அது 140 கீழே இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக ஆண் குழந்தை தான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் எடுத்து வந்து பார்த்தா தெரியும். அதோடய இதய துடிப்பு போட்டிருப்பாங்க. அதோடய இதய துடிப்பு 140 கீழே இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை தான். அடுத்து வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து உங்களுக்கு புளிப்பு அந்த மாதிரி சாப்பிட இஷ்டமாக இருந்துச்சா அது ஆண் குழந்தை தான். அடுத்து வந்து உங்கள் வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்கியிருந்தாலும் அது ஆண் குழந்தைக்குரிய அறிகுறி தான். வந்து என் பையனுக்குரிய அறிகுறி தான் இந்த வீடியோ பிடிச்சது. இது கன்ஃபார்மாக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக ஆண் குழந்தைக்கு அறிகுறி தான். என் வயிற்றில் உள்ள ஆண் குழந்தைக்கு உள்ள எனக்கு என்னென்ன அறிகுறி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்